கியூர் பண்ணி கொடுப்போம். இதனால வந்து மெட்ராஸ் ஐ வந்தாவே கண்ணு ஃபுல்லா வந்து ரெட் ஆயிடுது. ஹீட் தாங்க, உடல் சூடு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க கண்ணு மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபேஸே கலர் மாறும். மெட்ராஸ் ஐ வந்தா நெத்தி கலர் மாறும். நார்மலாவே நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா நர்வ்ஸோட ஃபேஷியல் நர்வ்ஸ் வந்துட்டு ரொம்ப மெலிசான ஒரு விஷயம். அதனாலதான் கோவப்பட்டாலோ ஏதாவது சும்மா நார்மலா டென்ஷன் ஆனாலும் கண் அப்படியே ரெட் ஆகிக்கிறது, ஃபேஸ் ஒரு மாதிரி ப்ளம் மாதிரி வீங்கிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்க ஹீட் அப்படி ஜென்ரேட் ஆகும்போது ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிற விஷயம். நம்ம இப்படி பண்ணா இங்கே தானே ஹீட்டை செக் பண்றாங்க, அதுதான் சூடு ஜாஸ்தியாகும். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணெல்லாம் ரெட் ஆகிக்கிறது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன்லாம் ஒன்றுமே இல்லை. மெட்ராஸ் ஐ வந்தாவே இந்த பிளாக் ஸ்பெக்ஸ்லாம் மோஸ்ட்லி போட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு வந்து போடுறாங்க? அது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கு. பிளாக் ஸ்பெக்னு இல்லை, நார்மலாகவே ஸ்பெக்ஸ் போட்டுப்பாங்க கண்ணாடி, ஏதாவது ஒரு கண்ணாடி. ஏன்னா இப்போ யாராவது வந்து நம்ம கண்ணுக்குள்ள கை வைக்கிறதோ, நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டா நம்மளே உள்ள வைக்க மாட்டோம். ஸோ நம்மளை நம்ம கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று ஒரு இப்போ பார்த்தா வந்துட்டு பரவோங்கிறதுலாம் தப்பு, அதெல்லாம் இல்லை. அது நம்ம இப்போ நான் இப்போ ஒரு பேஷண்ட் பார்க்குறேன், இப்போ எனக்கு வந்திருந்தப்போ நான் நார்மலாக ஒரு கிளாஸ் போட்டுக்கினேன். வை? பிகாஸ் ஐ டோன்ட் டச் மை ஐஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. கண்ணாடி போட்டனால நான் பாட்டுக்கு என் கண்ணு போகவே இல்லை. இதுக்காக தானே தவிர்த்து பார்க்கறனால பரவும்லாம் சொல்லவே முடியாது, இல்லவே இல்லை. மெட்ராஸ் ஐ வந்தால் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து? குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்டுக்கணும். ஹீட் உடம்புல ஜாஸ்தி ஆச்சுன்னா என்னென்ன பண்ணுவோம்? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஃபுல்லாக தடவிட்டு தூங்கலாம். ஆலோவரா, ரியல் ஆலோவரா ஜெல் வந்துட்டு நீங்கள் வெளியேந்து வாங்குற ஜெல் இல்லை, நம்மளோட கற்றாழை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பறித்து அதை லைட்டாக அப்ளை பண்ணிட்டு தூங்குறதை நம்ம பண்ணலாம். இந்த கியூகம்பர் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த குளிர்ச்சியான காய்கறிகள் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு படுக்கவே கூடாது. 20 மினிட்ஸ் தான் அதுக்கு டைம். நைட்டு ஃபுல்லாக வச்சோன்னா சைனஸ் ஆக்ரிவேட் பண்ணி விட்ருவோம். வீசிங், ஆஸ்மா, கோல்டு இதெல்லாம் ஆக்ரிவேட் பண்ணி விட்ருவோம் நமக்கு. அண்ட் ஒரு மதியம் ஒரு 11 மணி அளவில் வந்துட்டு குளிர்ச்சியான காய்கறிகளில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லையும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள், பொமக்ரனட், கோவா, மஸ்க்மெலன், வாட்டர்மெலான், இந்த மாதிரியான குளிர்ச்சியான காய்கறிகள், ஆலோவேரா, மோர், பதநீர், இளநீர் இதெல்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு இளநீர்ல இருக்கிற உள்ள இருக்கிற நுங்கையும் சேர்த்து சாப்பிடணும். இதெல்லாம் வந்துட்டு மதியம் 11 மணி அளவில் வந்துட்டு டெய்லி ஒரு ஒரு ஜூஸ் எடுத்தோன்னா நல்லாவே சப்சைட் ஆகும். குழந்தைங்களுக்கு வருமா மெட்ராஸ்? கண்டிப்பாக வரும். அது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டே தான் இருக்கு. நாங்கள் ரீசெண்டாக இப்போ பார்த்தது ஒரு 8 வயசு பையனுக்கு கண்ணெல்லாம் பச்சை வந்தேன். என்கிட்ட தண்ணி குடுறான் தான் சொல்லி அமிச்சேன், வேற எதுவுமே நான் சொல்லலை. தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு எச்ச தொட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சேன், வேற எதுவும் இல்லை. ஏன் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது மெட்ராஸ்? ஈஸியிலி ஸ்ப்ரெட் வந்துட்டு இப்போ யாருமே வந்துட்டு சில்லாக இருக்கிற சீசனில் தண்ணி குடிக்கணும்னு நமக்கு தோணாது, சரிங்களா? இந்த சீசனில் மட்டும்தாங்க இப்படி ஈஸியிலி ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஏன்னா வெளியில் ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது, ஜாலியாக இருக்கும், வேலை செய்ய கூட தோணாது, அப்படியே போய் தூங்குவோமாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு தாகமே அடிக்காது. நார்மலாகவே சலைவரி செக்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மக்கள் டீஹைட்ரேட் பண்ணுறாங்க, அதனால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொன்று நான் சொன்னேன், கண்ணுக்குள்ளே வச்சுட்டு கையை தொடுறோம், அந்த கையை எடுத்து அவங்க கண்ணுக்குள்ளே வைக்கிறாங்க, இந்த மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுனாலையும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த சீசன்ல வர்றதுக்கு பேர், இந்த சீசன் நமக்கு இந்த மாதிரி இருக்கு சில்லுன்னு இருக்குறதுனால நமக்கு மெட்ராஸ் ஐன்னு சொல்றாங்க. இதே மெட்ராஸ் ஐ தான் வந்துட்டு நமக்கு நார்மலா சம்மர் சீசன்ல வந்தாலும் சரி, இல்லை ஒரு மே ஜூன் ஜூலை அப்படி வந்தாலும் சரி, வந்துட்டு அது வந்துட்டு சூட்டுக்கோப்பில் வந்துருச்சு, உடம்பு சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இது ஏதோ சீசன்னால நமக்கு இந்த பேர் வந்துருச்சு. மற்றபடி ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுமா? அப்படிலாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. இப்போ சர்ஜரி இந்த மாதிரி பண்ணிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் கூட ஸ்ப்ரெட் ஆகுமா? வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நார்மலாகவே ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயம் தான் இருக்குது நமக்கு, லென்ஸோ இல்லை நம்ம கேட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ இல்லை என்ன ஒரு இதாக